பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ஏதோ பைத்தியகார ஆஸ்பத்திரியில தப்பிச்சு வந்த பைத்தியத்தை பார்த்த மாதிரி பாக்குறீங்க. பெரிய பெரிய ஜீனியஸ் எல்லாம் பைத்திய மாதிரி தான் இருப்பாங்க. அமெரிக்காவுக்கு போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். லண்டன், பாரிஸ், ஜெர்மன், இத்தாலி, மாஸ்கோ, ஜப்பான் இங்கெல்லாம் கம்ப்யூட்டர்ஸ் பாட்டுக்கு என்ன கூப்பிட்டாங்க. நோ, என்னுடைய திறமையை நான் பிறந்த இந்த இந்திய மண்ணுக்கு தான் காட்டுவேன்னு முத முதல்ல இங்க காலடி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க சொல்றத நம்பவே முடியலையே. இப்படிதான் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார் நம்பல. ஒரு நாள் உலக மேப்ப காட்டி நம்ம நாடு எங்கடா இருக்குன்னு கேட்டாரு. நம்ம நாட்டை நான் காட்டி கொடுக்க மாட்டேன்னு. சரி, இமயமலை எங்கடா இருக்குன்னாரு. சார், இவ்வளவு படிச்சிருக்கீங்களே, உங்களுக்கு இமயமலை இருக்கட தெரியாதானே? பெஞ்சு மேல ஏறி நின்றாரு. அங்க நின்னு பார்த்தா இமயமலை தெரியுமான்னு கேட்டேன். ஓங்கி ஒரு அப்பு, உனக்கு மண்டையில களிமண் தான் இருக்கு, ஓடுறாரு. அன்னைக்கு ஓடணும் வந்து அமெரிக்காவுக்கு, இன்னைக்கு கம்ப்யூட்டர் விஞ்ஞானியா வந்து இறங்கி இருக்க. நம்ம நாட்டை ஒரு வல்லரசு நாடு ஆக்கி காட்டுறேன். இந்த குரலை நான் எப்பவோ கேட்டிருக்கிறேன். ஐயா, பசிக்கிறது கொஞ்சம் பிச்சை போடுங்க. ஐயா, தரவும் போடுங்க. 1952 பராசக்தி படத்துல சிவாஜி கணேசன் பர்மாவில் இருந்து இந்தியாவுக்கு வந்து இறங்கினப்ப இதே குரல் தான் கேட்டுச்சு. இப்ப நான் அமெரிக்கா இருந்து வந்து இறங்குறேன், இப்பவும் இதே குரல் தான் கேக்குது. இது கிடையில 10-15 கட்சி நம்ம நாட்டை ஆண்டிருக்கு. ஒரு கட்சியாவது இந்த பிச்சை குரலை ஒழிக்க முடியலையாடா. பிச்சை பெருமாள், ஓ, பேச்சு குத்தி பிச்சை எடுக்க அளவுக்கு உங்க தொழில நீங்க டெவலப் பண்றீங்களா? என் பேரை சொல்லி பண்ணிட்டேன். ஆமா, இந்தியாவில் இருக்கிற 10 பெரிய பணக்காரங்கள்ல இவரு ஒருத்தர். இவர் மாதிரியே கையெழுத்து போட்டு பல கோடிகளை மோசம் பண்ணுவாங்க. பிச்சைக்காரன் நாயே, நீ இந்த தேர்வு எடுத்தீங்கன்னா இன்னொருத்த அடுத்த தேர்வு எடுக்க போற. உங்களுக்குள்ள என்ன போட்டி வேண்டி இருக்கு? ஏன்டா பிச்சை எடுத்து நாட்டை கேவலப்படுத்து? பிச்சை எடுக்கிறது இந்த நாட்டுக்கும் கேவலம், உனக்கும் கேவலம்டா. சொந்தமா ஒரு தொழில் செஞ்சு நீ முன்னேறா. ஐயா, என் கண்ணையை நீங்க திறந்துட்டீங்க. உன் கண்ணனை திண்டுக்கல் பூட்டாத நான் சாய் போட்டு திறந்துட்டேன். இல்லங்க, என்ன சார், அமெரிக்கன் டாலர் குடுக்கறீங்க? அமெரிக்கா கிட்ட இருந்து 10,000 கோடி டாலர், 20,000 கோடி டாலர் நம்ம நாடே கடன் வாங்கியிருக்கு. அதுக்கடையில அமெரிக்கன் டாலர் வாங்க மாட்டேங்கிற. இந்த டாலர்லாம் இங்க செல்லாது சார், எடுத்துட்டு போங்க சார். ஓ, இந்த அணுகுண்டு வெடிச்சதுனால அமெரிக்க டாலர் பொட்டி கடை வரைக்கும் பிரச்சனை ஆயிடுச்சா? ஏ பிச்சு பெருமாள், என்னடா ஆளே டிப் டாப்பா மாறிட்ட? நீங்க தான சொன்னீங்க பிச்சை எடுக்காத, இனிமே தொழில் பண்ணி தந்தாருங்க. தொழில் பண்ணல, தொழில் அதிபர் ஆயிட்டேன். உங்க ப்ராப்ளத்தை பார்த்தேன், சீரட் வைத்து சில்லறை நீங்களே வச்சுக்கோங்க. ஹாய், வர்றேன். பரவாயில்லையே, நம்ம பேச்ச கேட்டு ஒரு பிச்சைக்காரன் தொழில் அதிபர் ஆகிட்டானே. ஆ, தொழில் அதிபர, நீங்க ஒரு சினிமா நடிகைய கல்யாணம் பண்ணிக்கீங்க, கிபி இந்தியன் மணி. சார், இந்த நோட்டை நீங்க வாங்குறீங்க, இந்த கடை உங்களுதா? என்ன சார் நோட்டை ஒத்துட்டு பாக்குறீங்க, அப்படி என்ன தெரியுது? இதுல உன் லைஃபே தெரியுது. ஏன் லைஃப் தெரியுது? அது கம்ப்யூட்டர் ஜாதகமா? இல்ல, நீ கம்பி என்ன போற ஜாதகம்? கள்ளநோட்டா? சார், இது அடிச்சது இல்ல, பிச்சை பெருமாள் கொடுத்தது. பிச்சை பெருமாளா? பின் என்ன கட்சி பெருமாளா? டேய், ஏண்டா நானா கொடுத்தேன்? சார், மறுபடியும் இன்டிசென்டா பிஹேவ் பண்றீங்க. இந்த நோட்டை கொடுத்தது பிச்சை பெருமாள் தான். ஐயோ, என் பேரை மறுபடியும் ஏயா சொல்ற? உங்க பேரு பிச்சை பெருமாளா? ஐயா, ஆமா, பிச்சை பெருமாள் தான். இந்த நோட்டை கொடுத்தவனும் பிச்சை பெருமாள்னு பேட்ச் குத்தி இருந்தா, அப்ப இந்த நாட்டுல எத்தனை பிச்சை பெருமாளியா இருக்கீங்க? ஷட் அப், உண்மையை ஒத்துக்க போறியா இல்லையா? யா, ஒத்துக்க மாட்டேயா? வேணா சிபிஐ வைங்கயா. இந்த அல்பமான விஷயத்துக்கு எல்லாம் சிபிஐ என்கொயரி வைக்க மாட்டோம். நீங்க இது வரைக்கும் வச்சதெல்லாம் பெருசு பெருசு தான் சிபிஐ வச்சீங்களாக்கும். இடுப்புல கட்டுற சேலைக்கு சிபிஐ வைக்கிறீங்க, கால்ல போடுற செருப்புக்கு சிபிஐ வைக்கிறீங்க, கழுத்துல மாட்டுற நெக்லஸ்க்கு சிபிஐ வைக்கிறீங்க, கேவல தலையில குத்துற கொண்டியசி கூட சிபிஐ வைக்கிறீங்க. இதுக்கு சிபிஐ வைக்க மாட்டீங்களா? வை சிபிஐ. டென்ஷன் பண்ணாத, உன்னை முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். யா, என்னையா இது? போலீஸ் ஸ்டேஷன் தோண்டு காலத்துல இருந்து முட்டிக்கு முட்டி தான் தட்டுறீங்க. அரைஞ்சு கீழே தட்டுங்க, இல்ல அரைஞ்சு மேல தட்டுங்கயா. என்ன முறைக்கிறேன், என்ன அடிக்க முடியா?
அடி அடி இந்த மரம் கொட்டோ என கொல்லுண்டா. நான் அடிச்சா நீ செத்துருவேன். இது என்ன விஜயா சேஷ்மகால் கல்யாணம் மண்டபமா இப்படி வாங்க வாங்கன்னு வரவேற்பு கொடுக்குறீங்க? லாக்கப் இருந்துட்டெல்லாம் இப்படி வரவேற்காதீங்கடா. ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு உள்ள வந்தீங்க? ஏன் சொன்னா நீ விடுதலை வாங்கி கொடுத்துட்டு போறியாக்கு. ஆமா, நீ என்ன பண்ணிட்டு உள்ள வந்த? நான் தாலி எடுத்துட்டு வந்தேன். யார் தாலிய? எங்க அம்மா தாலிய. இது உத்தமன்டா, பல பேர் ஊர் தாலி அறுத்து தான் உலையில போடுறானுங்க. நீ உங்க அம்மா தாலி அறுத்து எதுல போட்ட? என் காதலி கழுத்துல போட்டேன். ஆடா நாயே நாயே, அம்மா தாலி அறுத்து யாராவது காதலி கழுத்துல போடுவாங்களாடா? அந்த தாலிய பார்க்கும் போதெல்லாம் உங்க அம்மா ஞாபகம் தான்டா வரும். அப்புறம் காதலி எப்படா கட்டி பிடிப்பேன்? தாலி சென்டிமெண்டையே கெடுத்துட்டியாடா. இதை வச்சுதானா தமிழ் சினிமா உலகமே வாழ்ந்துட்டு இருக்காடா பாதி. அண்ணா விட்டுருங்கண்ணே. யாரு ரெக்கமெண்டேஷன் தம்பி? அதுதான் தானே. டே, நான் ஒரு கண்ணனா? என்ன ஜெயில வந்து பிரதர் சென்டிமெண்டா? நீ நிரபராஜன் விசாரணையில தெரிஞ்சிருச்சு, அதனால இன்னைக்கு உனக்கு ரிலீஸ். ஆமா, இது சூப்பர் ஸ்டார் பட ரிலீஸ். எல்லாரும் பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு வந்து என்ன கும்பல் கும்பலா பாக்க போறாங்க. அட திறந்து விடுங்கப்பா. அண்ணே என்ன பழகினது பத்து நிமிஷமா இருந்தாலும் உங்களை விட்டு பிரியறதுக்கு மனசே வரல. கட்டின பொண்டாட்டிய பிரிஞ்சு வந்து ஜெயிலுக்குள்ள இருக்குது நாயி, பத்து நிமிஷத்துல என்ன பிரிய முடியலையா? என்ன ரீல் விடுறியா? அது நடக்காதடி நடக்காது. என்ன அங்கிள், சச்சின் மாதிரி செஞ்சுரி அடிப்பேன்? நீங்க அது ஒண்ணு பூஜா, நான் அடிச்சு அடிச்சு டயர்ட் ஆயிட்டேன். நீங்க அடிக்கவே இல்லையே. கிட்டவா அடிக்கிறேன். ஆள பாரு, லாஸ்ட் டைம் நம்ம போலீஸ் டீமோட கிரிக்கெட் ஆடும் போது சும்மா பேக் ஃப்ரண்ட் சைடு லெஃப்ட் ரைட் மேல கீழ 4-6. உங்கள மாதிரி கிரிக்கெட்டர் கூட விளையாடுறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அங்கிள். பெருமை? ஐயோ. ஓகே அங்கிள், நான் பேட்டிங் பண்றேன், நீங்க bowling பண்ணுங்க. ஓ இந்த கருமாந்திரத்தை நீயே எடுத்துக்க. ஹலோ பிரதர், நீங்க பால கேட்ச் பண்ற ஸ்டைலே தனியா இருக்கு. விட்டா ஜாண்டி ரோஸ் ஓவர் டேக் பண்ணிட்டு போல இருக்கு. வாங்க விளையாடலாம். பிரதர் நீங்க விளையாட வர வேண்டாம், உங்க ட்ரெஸ் அம்பையர் மாதிரி இருக்கு, அதுக்காகவாது வாங்க, எங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். என்னப்பா நான் கேட்டுக்கிட்டே இருக்க, நீ பேச மாட்டேங்கிற, பொட்டுக்குள்ள என்னப்பா வச்சிருக்க? வீட்டுக்கு முறவாசம் செய்யறோம்னா, இல்ல மாட்டுக்கு லாடம் கட்டுறோம்னா, இல்ல பழைய பாத்திரங்களுக்கு ஈயம் பூசறோம்னா, நான் பாத்தேன் தோய பட்டியா? அம்மா என்ன கத்துறீங்க? என்னது கத்தர்னா? இது சாங்கி. அம்மா 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 அம்மா. அப்பா நீ விளையாட்டு விளையாடு பரவாயில்ல, கை கொடுப்பா போ. என்ன புடி பிடிக்கிறாயா? இவ எங்கயோ பட்டையில காய்ச்சி நெருமா அடிச்சு போல் இருக்கு. ஹலோ ஹலோ ஹலோ, உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? என்னது மந்திரி வீடு ரேஞ்சுக்கு நம்ம வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க. ஸ்ட்ரைட்டா போக முடியாது, பேக் சைடு தான். கொள்ளையடிச்சதான் அது மட்டும் இல்ல சாமி, அவன் கஞ்சா கடத்துறானா, கள்ள நோட்டு அடிக்கிறானா, சின்ன குழந்தைய கடத்தி கிட்னி எடுத்து அவன் புடிச்சு கொடுத்தா போலீஸ்ல 5 லட்சம் கொடுக்குறாங்களா? மிஸ்டர் திருடன், அவன உங்களுக்கு அடையாளம் தெரியுமா? தெரியா சாமி. தெரியாத வரைக்கும் நமக்கு நல்லது. சரி வேலையை பாருங்க. இதன் ஒர்க் ஷாப்பாடா வேலை பாக்குறதுக்கு? திருட போங்க. அப்படி சொல்றான் சாமி. என்னடா இந்த செவரேறி குதிச்சு குச்சு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. அடுத்தபடியா நீங்க எதுல குதிக்கிறதா உத்தேசம்? அரசியல குதிக்கலாம் இருக்கேன். ரெண்டும் ஒண்ணுதான்டா, என்ன திருட விடுறாடே. எனக்கு இந்த பாஸ்போர்ட் கிடைச்சா இந்த வீடும் தேவையில்லை, நாடும் தேவையில்லை. எங்க வச்சேன் சாமி? என்கிட்டயே வேஷமா?
உன் பாஸ்போர்ட் என் கையில, நீ வெளிநாடே செல்ல முடியாது. பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் தேடப்பட்டு வரும் பயங்கரவாதி ராஜ்பரத் நகரத்துக்குள்ளேயே நடமாடி வருவதாக ரகசிய தகவல் கிடைத்துள்ளதால் போலீசார் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர். அவர் தலைக்கு 10 லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓ மை காட், இந்த நாட்டு நன்மைக்காக அமெரிக்கா அவர் போய் கம்ப்யூட்டர் கத்திட்டு வந்த ஒரு சொறி புடிச்ச செனை பண்ணி ஒண்ணுமே செய்யாத என்ன பல குற்றங்கள் செஞ்ச மாதிரி மாட்டி விட்டான். கேவல குழந்தைங்க சோறு திங்க மாட்டேன்னா அதுவும் வர ராஜ்பரத், இதுவும் வர ராஜ்பரத்துன்னு என் மூஞ்சியை காட்டி சோறு விட்டுறாங்க. அவ்வளவு கொடியவனானா? இனிமே வெளியில் நடமாடினா ஆபத்து. பொதுமக்களே போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்து பரிசு தொகையை வாங்கிட்டு போயிடுவாங்க. விடக்கூடாது, நம்மளே சரண்டர் ஆகி நம்மளே ரிலீஸ் ஆயிரணும். மந்திரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி ஆகிட்டா இதுவரைக்கும் செய்யாத தப்பு, செஞ்ச தப்பு, இனிமே செய்ய போற தப்பு அத்தனையும் அதுல அட்ஜஸ்ட் ஆகிடும்ல. என்ன போலீஸ் நம்ம பிச்சை நினைச்சுட்டு வந்துட்டாரியா? ஹலோ, ஐ அம் சரண்டர். என்ன உருகுடா, ஏன்டா புடிச்சுக்க நான் சரண்டர் ஆகணும்டா? அதே ராஜபரத் தான் சொல்றான் சார், அன்னைக்கு போட்ட பாம்பளையே கதி கலங்கி போயிட்டோம், மறுபடியும் ரிஸ்க் வேண்டாம் சார், வாங்க சார் ஓடிடலாம். ஷட் அப் பிச்சே, நான் இல்ல நான் இல்ல. டேய், போலீஸியே சுட்டுட்டு போலீஸுக்கே டாடா காட்டுறான். கேச்சே மா, டேய் என்ன உடுங்கடா, எதுக்குடா கூட்டிட்டு போறீங்க, யாரா நீங்கல்ல? டேய் பிச்சே, இப்போ நீயா? உங்களை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கேன். டேய் நீ சொல்லும்போது காப்பாத்துற மாதிரி தான்டா இருக்கா, நான் கடைசியில மாட்டி விட்டுறேடா. முட்டாள்தனமா போலீஸ்ல சண்டை பாத்தீங்களே, நாளைக்கு கோர்ட்ல என்ன தண்டனை தெரியுமா? தூக்கு தண்டனை. அதனால இப்போ நான் தான் காப்பாத்துறேன். டேய் நீ உன காப்பாத்த வேண்டாம், நான் சண்டைக்கு போறேன். போலீஸ்கார் பாங்க, வாங்கி பிக்கிறேன். ஏதோ பேரிக்காதீங்க போறியா? ஐயோ பாம், ஐயோ பாம் 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 பாம். ஆறு அடிக்காத, வண்டி வாம நின்று. ஐயோ நான் பார்க்காத பாமா, என் முன்னாடி எந்த பாமும் வெடிக்காது. அவன் கலருக்கு நம்மள ஆளாக்கிட்டானேடா, செத்தாலும் நான் ஆவியா அலைஞ்சு அவனை பிடிக்காம. என்னென்ன 10 லட்சம் கீழே தட்டீங்க? எனக்கு லட்சம் பெருசுலடா, லட்சம் தான் பெருசு.